Hi friends, welcome back to my channel. Romba naalikku appuram oru cooking video innikku nama paakaporum. Vlog nu kuda solalam. Morning tiffin, evening snacks enna panna abdingiradha indha video la paakaporum. Neenga nama channel ipo dhaan first time paakradha irundhalum already subscribe panna paathutu irundhalum subscribe panikenga. Pakkathile oru bell symbol varudhu paarenga. Adhula all kuduthitingna na video podum bodhella ungalku notification varum. Video பாத்தீங்கன்னா நான் வந்து மார்னிங்ல இருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மார்னிங் டிஃபன் பாத்தீங்கன்னா இட்லி அண்ட் சட்னி இந்த சட்னி வந்து ரொம்பவே மைல்டா நல்லா இருக்கும் 1 டீஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா கடலைப்பருப்பு அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இது ரெண்டையும் நல்ல ஒரு கோல்டன் கலர்ல ஒரு பொன் நிறமா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறம் இதல என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் சேர்க்கணும் அப்படிங்கறத 1 பை 1 நான் சொல்லிட்டு வரேன் Daily Padina morning and night in the Tiffanaki and Shidis Pandra Abdingade or Piria Kavale Arke Idika Padina, first number, Kadala Purpu, Ulitam Purpu, Varthurko, Ada Kapro, Vengaya or Nalapet, Sapra Lokana or Rend Peria Vangaya, Rend Peria Takali, among a family and the local car of Sapu Anglo, the Ketamari, Varamalaha Setakla. In a Silla Varamalaha Ilam Padina, Kanjamulakan Solanga Slapere. காரம் கம்மியா இருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டீங்கனாலே உங்களுக்கு பொதுவாவே இந்த குண்டு மிளகாய் வந்து காரம் அதிகமா இருக்கும் சில மிளகாய் வந்து 10 மிளகாய் போட்டால உங்களுக்கு காரமே உரைக்காது சோ அது வந்து என்னால அளவு சொல்ல முடியாது நமக்கு குக் பண்றவங்களுக்கு தெரியும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இதல மிளகாய் சேர்த்துங்க ஒரு 10 பல்ல அளவுக்கு நம்ம இதல பூண்டு சேர்த்துக்கலாம் என்னதான் கேஸ் ஸ்டவ் நம்ம க்ளீன் பண்ணாலுமே இந்த கடுகு தாளிக்கும் போது இல்ல ஏதாவது நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது அந்த oil வந்து கண்டிப்பா நம்மளோட gas top மேல வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அது clean பண்றது தான் உள்ளதுல பெரிய டாஸ்கா இருக்கு கொஞ்சமா கருவாப்புல சேர்த்திருக்கேன் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் இதல கருவாப்புல சேர்க்கணும் இது வந்து ரொம்ப குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு சட்னி தான் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் எப்பவுமே எந்த சட்னியுமே நம்ம இட்லி தோசை சூடா வச்சு சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் தக்காளி வந்து லாஸ்டா சேர்க்கலாம் எப்பவுமே வந்து தக்காளி வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறம் சேர்த்தாதான் வெங்காயம் நல்லா வதங்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டே வெங்காயமும் தக்காளி ஒண்ணா சேர்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கவே வதங்காது நல்லா இது ஆறனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜார்ல கிரைண்ட் பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம இட்லி பண்ணிக்கலாம் எங்களோட சைடுல வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா salt content இருக்கனால கொஞ்சம் yellowish-ஆ தான் இருக்கும் இட்லி ரைஸ் எது பண்ணாலுமே நம்ம வேணும்னா mineral water வாங்கி அதல பண்ணிக்கலாம் இந்த இட்லி பாத்தீங்கன்னா full and full கடை அரிசி கிடையாது கொஞ்சமா இதல ரேஷன் அரிசி mix பண்ணி தான் நான் பண்ணிருக்கேன் நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கும் கொஞ்சம் yellowish-ஆ இருக்குமே தவிர இந்த அளவுக்கு இருக்கும் இன்னுமே சில அதாவது ஹோட்டல்ல கிடைக்கிற சில இட்லி சில பேர் வீட்ல பாக்கும்போது இன்னுமே நல்ல ஒயிட்டா இருக்கும் சோ அத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அந்த கலர் கம்மியா தான் இருக்கும் இந்த குக்கர் வந்து இந்த இட்லி குக்கர் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 14 இயர்ஸ் யூஸ் பண்றேன் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல எனக்கு அந்த இட்லி பாத்திரம் இட்லி குண்டான் அப்படினு சொல்வாங்க சில பேர் அது எனக்கு அந்த அளவுக்கு கரெக்ட்டா வர மாட்டேங்குது சோ இந்த குக்கர்ல பண்றது எனக்கு கொஞ்ச நேரம் அந்த இட்லி ஸ்மெல் வரும்போது just பாத்தீங்கன்னா ஒரு 13 to 15 minutes லேயே ரெடி ஆயிடும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த சட்னிக்கு வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு சோ இத நம்ம இதோட கொஞ்சம் salt இல்ல கல்ல உப்பு நம்ம எந்த அளவுக்கு உப்பு சாப்பிடுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நம்ம இத நல்லா நைஸா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சட்னில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சட்னி தாளிச்சது இட்லி செஞ்சதுமே ஃபர்ஸ்ட் நான் தான் சாப்பிடுவேன் எனக்கு சூடா இருக்கணும் இட்லி ஆறவே கூடாது எந்த வேலையா இருந்தாலும் அதை விட்டுட்டு அப்படியே இட்லி பிளேட்ல இருந்து எடுத்து சட்னில பாத்தீங்கன்னா தாளிப்போம் இல்லையா இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கண்டிப்பா சேர்ப்பேன் அதோட கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பு நம்ம இதில் சேர்த்ததுக்கு அப்புறம் மேக்ஸிமம் இந்த மாதிரி சட்னிக்கெலாம் நல்லெண்ணெயில் தாளிப்பேன் தாளிச்சதுமே அதை வந்து மிக்ஸ் பண்ணவே மாட்டேன் அப்படியே அந்த கருவேப்பிலை கடுகோடு எடுத்து எனக்கு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அதில் மிக்ஸ் பண்ணி விடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட டிஃபன் சாப்பிட்டதும் ஒரு 11 o'clock போல் இந்த கார்ன் மிக்சர் பண்ண நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொப்பரை தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பொட்டுக்கடலை ட்ரை கிரேப்ஸ் அதாவது உலர்ந்த திராட்சை இது வந்து அவல் இது கருவேப்பிலை கருவேப்பிலை எல்லாருக்கும் தெரியும் இது வந்து முந்திரி நிலக்கடலை அண்டு அது லாஸ்ட்டாக இருக்கிற ஒன்று லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஸோ இதெல்லாம் இந்த கானோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்நாக்கோட ஹீரோவே கான் தான் நம்ம வந்து இந்த மிக்சர்னால் நம்ம வந்து கடலை மாவில்
இந்த ஓம் பொடி மாதிரி புழிஞ்சு எடுப்போம். ஸோ அது பண்ண முடியல, குயிக்காக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஒரு வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா ஒரு 10 செகண்டில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸை நல்ல ஒரு பலூன் மாதிரி அது உப்பி வரணும். ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி நம்ம மிக்சர்லாம் வந்து மிக்சருக்கான அந்த கூட இருக்க ஐட்டம்லாம் நம்ம சேர்க்கும்போது டைரெக்டாக ஆயிலில் போடுறத விட இந்த மாதிரி, அதாவது வடக்கரண்டின்னு சொல்லுவாங்க, ஆயில் ஃபில்டர் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம பண்ணோன்னா கீழே இருக்க அந்த ஆயிலில் போய் சேராமல் இருக்கும், நமக்கு அந்த ஃபில்ட்ரு பண்ணுறது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஆனாலும் ஆயிலோட கலர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு முடிகிறதுக்கு ஒரு 20 to 25 minutes ஆகும். ஸோ 25 நிமிஷம் ஆயில் காஞ்சால் என்ன ஆகும்னு பாருங்கள். அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய், இளம் தேங்காயை போட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. சப்போஸ் உங்கள் கிட்டே இருக்க தேங்காய் வந்து கொஞ்சம் இளம் தேங்காயாக இருக்குன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. இந்த மிக்சர் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இதில் காரம் உப்பு அதெல்லாம் சேர்க்கணும், அதெல்லாம் நான் 1 by 1 உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கார்ன் அப்படிங்கிறது இந்த மிக்சராக தான் நம்ம சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலாகவே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதோட சால்ட் அண்ட் பெப்பர் இல்லை சால்ட் அண்ட் சில்லி பவுடர் சேர்த்து சாப்பிடும்போது கூட நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேஷ்யூ முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, உங்கள் கிட்டே எது எது இருக்கோ அதை சேர்த்துட்டு மீதியெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது இந்த பாம்பே மிக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிக்சர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாக நல்லாயிருக்கும். இந்த ஜவ்வரிசி தான் ஒரு பெரிய டாஸ்க், அது என்னன்னாலும் அந்த ஹோலில் வந்து கொஞ்சம் கீழே வந்துடுது. நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரணும் ஜவ்வரிசி, இல்லைன்னா ஒரு மாதிரி நம்ம சாப்பிடும்போது வாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஜவ்வரிசியை கரெக்டாக நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். எல்லாமே நல்லா ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மிக்சரில் உங்களுக்கு வந்து அந்த ஆயில் கண்டென்ட் இல்லாமல் இருக்கும். பூண்டு இதை வந்து நான் காணிக்கல, பூண்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டும் நல்லா தோலெல்லாம் உரிக்க வேண்டியதெல்லாம் அப்படியே ஒரு 2 பூண்டு எடுத்து நல்லா நம்ம வந்து இடித்து அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதை அப்படியே நீங்கள் ராவாக சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை ரொம்ப டேஞ்சரான ஒன்று. எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஆயில் வந்து செம்ம சூடாக இருக்கும், அந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டாலே கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துடும். ஃபைனலாக நம்ம வந்து அவல், அவல் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இருக்கும். அதாவது ஒரு டைப் அவல் வந்து ரொம்ப மெலீஸாக ரொம்ப தின்னாக இருக்கும், அது வந்து நம்ம இந்த இட்லி மாவுக்கு இல்லை நம்ம வந்து அவல் பாலில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அவல் வந்து மிக்சருக்கு போடுறதுக்குன்னே உங்களுக்கு வரும், கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். அந்த முன்னால் நான் ஃபில்டர் பண்ணுற ஒரு கரண்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து இது உள்ளே போயிடும். இந்த மாதிரி நம்ம ஒன்று வாங்கிட்டோன்னா அவுல் எல்லாம் பொறிச்சு எடுக்க நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த ஆயிலில் போயிட்டு அது ஃபுல்லாக மூழ்கலை, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை வந்து வறுத்தெடுத்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அவல், இது சும்மாவே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணாமல் நம்ம சும்மா சாப்பிடும்போது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுருந்திங்கன்னா ஆயிலை வந்து கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். லாஸ்ட்டாக தான் நம்மளோட இந்த ஸ்நாக்கோட ஹீரோ, அதாவது பார்த்திங்கன்னா கானை வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். கான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த ஸ்நாக்ஸு கூட இதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த கானை வறுத்து அதுலேயே சூடாக பால் ஊற்றி கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ கானை வந்து நம்ம லாஸ்ட்டாக இந்த மிக்சர் எல்லா குவான்டிட்டியை விட கான் வந்து அதிகமாக இருக்கணும். இதை வந்து அப்படியே போட்டு நம்ம மிக்சர் ரெடி பண்ணலாம், இல்லை நம்ம கையில் கொஞ்சம் க்ரஷ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம மிக்சர் ரெடி பண்ணலாம். நம்ம அதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபைனலாக மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கணும். நான் வீடியோ பர்பஸ்க்காக கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நிலக்கடலை, செகண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கேன், தேர்டு வந்து அவல். இப்படி ஒவ்வொன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கான் வந்து கொஞ்சமாக நீங்கள் கையில் க்ரஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திராட்சை,
ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கப்புறம் இதில் காரம் உப்புக்காக என்ன சேர்க்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக பண்ணலாம். முந்திரியும் சேர்த்தாச்சு. அதாவது நம்ம இந்த கடலை மாவு எடுத்து அதில் அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் முறுக்கு குழல போட்டு ஓம்பொடி, ஓம்பொடிக்கு நச்சு வரும் இல்லையா, அதில் போட்டு புழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் அதில் நிலக்கடலை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுங்காட்டி இது வந்து ரொம்பவே ஈஸியாக குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு மிக்சர்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, ஜவ்வரிசி இதெல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக தான் இதில் கான் சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச பூண்டு. இந்த பூண்டு வந்து நம்ம வறுத்துட்டு அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ராவாக சாப்பிட்லாம், இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். உங்களுக்கு வறுத்துட்டு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ஸ்மெல் வராது. லாஸ்ட்டாக இதில் வந்து கானை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டேன். அந்த கான் வந்து இப்போ நான் இதில் சேர்க்க போகிறேன். இதில் வந்து நான் கருவேப்பிலை மட்டும் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அந்த கருவேப்பிலை மட்டும் நான் இப்போது இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து காரம், அதாவது மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட் மசாலா, சால்ட்டு, இது மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த குவான்டிட்டிக்கு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாட் மசாலா. சாட் மசாலா வந்து ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக தான், இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஆம்ஜூர் பவுடர், அதாவது மாங்காய் ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க, ஆம்ஜூர் பவுடர், அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாட் ஐட்டம் பண்ணும்போது, இந்த மாதிரி மிக்சர்லாம் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம கையில் மிக்ஸ் பண்ண, நம்ம கைப்பட்டாலே நமுந்து போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நம்மக்கிட்ட மிக்ஸ் பண்ணுறதுக்கு உட்டில் கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது ட்ரையாக இருக்க கரண்டியை எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இல்லை பவுல் இன்னுமே பெருசாக இருந்தால் நம்ம கையிலேயே குலுக்கி விடலாம். நல்லா நம்ம வந்து சஃபல் பண்ணும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் வந்து இந்த கார்ன் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணேன். பாய் அண்ட் டேக் கேர்.